ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் யூஜிசி நெட் காமர்ஸில் யூனிட் 1 பிஸ்னஸ் என்வாயர்மெண்ட் அண்ட் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸில் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் பற்றி நிறைய க்வெஷ்சன்ஸ் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனில் இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஐஎம்எஃப் வேர்ல்டு பேங்க் பற்றியும் பார்க்கலாம். ஓகே, ஐஎம்எஃப் அண்ட் வேர்ல்டு பேங்க் பார்க்குறதுக்கு முன்னாடி பிரிட்டன்வுட் கான்ஃபரன்ஸ் பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்கணும். ஸோ இந்த பிரிட்டன்வுட் கான்ஃபரன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த பிரிட்டன்வுட் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது வேர்ல்டு வார் டூவோட எண்டில், அதாவது ஜூலை 1, 1944 44 நேஷன்ஸ் மீட் பண்ணுறாங்க. 44 கண்ட்ரீஸ் வந்து ஜூலை 1, 1944 மீட் பண்ணுறாங்க. பிரிட்டன்வுட்ஸ் அப்படிங்கிற பிளேஸில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் மீட் பண்ணுறாங்க. நியூ வாஷிங்டன், மவுண்ட் வாஷிங்டன் ஹோட்டலில் மீட் பண்ணுறாங்க. ஸோ அதனால நம்ம இதை பிரிட்டன்வுட் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட் இந்த பிரிட்டன்வுட் கான்ஃபரன்ஸோடைய அஃபீஷியல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யுனைடெட் நேஷன்ஸ் மானிட்டரி அண்ட் ஃபினான்ஷியல் கான்ஃபரன்ஸ். இதுதான் பிரிட்டன்வுட் கான்ஃபரன்ஸோடைய அஃபீஷியலி நேம். இந்த கான்ஃபரன்ஸை பாப்புலராக பிரிட்டன்வுட் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த கண்ட்ரியில் பார்ட்டிசிபேட் பண்ண நேஷன்ஸ் 44 கண்ட்ரீஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் திங், இதில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஃபஸ்ட்டு வேர்ல்டு எக்கனாமிக் கான்ஃபரன்ஸ். எக்கனாமிக் கான்ஃபரன்ஸ்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு நடந்த எக்கனாமிக் கான்ஃபரன்ஸ் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, அது பிரிட்டன்வுட் கான்ஃபரன்ஸ் தான். இந்த கான்ஃபரன்ஸ் ஜூலை 1, 1944 22 ஜூலை வரைக்கும் நடந்தது. 22 ஜூலை வரைக்கும் இந்த கான்ஃபரன்ஸ் நடந்தது. எதுக்காக இந்த கான்ஃபரன்ஸை கண்டக்ட் பண்ணாங்க, என்ன அப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டர்நேஷ்னல் கார்பரேஷன் வேர்ல்டு வார் எண்டில் பார்த்தீங்கன்னா எக்கானமி வந்து ரொம்ப டவுனாக இருந்தது. வேர்ல்டு எக்கானமி ரொம்ப டவுனாக இருந்தது. ஸோ வேர்ல்டு எக்கானமியை ப்ரொமோட் பண்ணணும், கண்ட்ரீஸ்குள்ளே ஒரு கோஆப்ரேஷன், இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பிரிட்டன்வுட் கான்ஃபரன்ஸை ஃப்ரேம் பண்ணாங்க. இந்த வார் எஃபெக்டட் கண்ட்ரீஸ், வாருக்கு அப்புறம் ரொம்ப மோசமாக எஃபெக்ட் ஆன கண்ட்ரீஸையும் டெவலப் பண்ணணும், தென் லாங் டர்மாக குளோபல் க்ரோத் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிரிட்டன்வுட் கான்ஃபரன்ஸை கண்டக்ட் பண்ணாங்க. இந்த பிரிட்டன்வுட் கான்ஃபரன்ஸுடைய எண்டில் ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஆர்கனைசேஷன்ஸை அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. பிரிட்டன்வுட் கான்ஃபரன்ஸில் ரெண்டு ஆர்கனைசேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஒன்று வேர்ல்டு பேங்க், இன்னொன்று ஐஎம்எஃப், இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட். ஸோ வேர்ல்டு பேங்க்கும் ஐஎம்எஃபையும் பிரிட்டன்வுட் கான்ஃபரன்ஸுடைய கன்க்ளூஷனில் அந்த 44 நேஷன்ஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணி ரெண்டு ஆர்கனைசேஷனை ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஒன்று வேர்ல்டு பேங்க் அண்ட் இன்னொன்று இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், ஐஎம்எஃப். ஸோ யூஜிசி நெட்டில் பார்த்தீங்கன்னா இயர் பேஸ் பண்ணி நிறைய க்வெஷ்சன் கேட்குறாங்க. அப்போது பிரிட்டன்வுட் கான்ஃபரன்ஸும் 1944, வேர்ல்டு பேங்கோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும் 1944, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும் 1944. ஸோ இயரை ஞாபகம் வச்சுக்கோங்க, இயர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் இன்னொரு பாயிண்ட் என்ன இதில் பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு பேங்க்கும் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் ரெண்டுமே பிரிட்டன்வுட் கான்ஃபரன்ஸில் எஸ்டாப்ளிஷ் ஆன இன்ஸ்டிடியூஷன்றதுனால இவங்களை பிரிட்டன்வுட் ட்வின்ஸ், ஐஎம்எஃப்பும் வேர்ல்டு பேங்க்கும் என்னன்னு சொல்கிறாங்க, பிரிட்டன்வுட் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வேர்ல்டு பேங்க்கை பற்றி பார்க்கலாம். வேர்ல்டு பேங்க் நான் சொன்ன மாதிரி எஸ்டாப்ளிஷ்ட் இயர் வந்து 1944. அண்ட் இந்த வேர்ல்டு பேங்கோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஸ்லைடில் இங்கே கீழே கொடுத்துருக்கேன். வேர்ல்டு பேங்கோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வாஷிங்டன் டிசி தான் வேர்ல்டு பேங்கோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ். அண்ட் வேர்ல்டு பேங்கோடைய இன்னொரு நேம், அஃபீஷியல் நேம்னு சொல்லலாம், அஃபீஷியல் நேம் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட், IBRD. இதுதான் வேர்ல்டு பேங்கோடைய அஃபீஷியல் நேம். வேர்ல்டு பேங்க் எஸ்டாப்ளிஷ் ஆனது 1944 இருந்தாலும் அவங்களுடைய இயர் ஆஃப் ஆப்ரேஷன் எப்போ ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1946 அவங்க ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க ஃபங்க்ஷன் ஆகும்போது எவ்வளோ மெம்பர் கண்ட்ரிஸ் இருந்தாங்க, 38 மெம்பர் கண்ட்ரிஸ் இருந்தாங்க. அட் ப்ரெசன்ட் வேர்ல்டு பேங்க்ல 189 மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்காங்க. அட் ப்ரெசன்ட் 189 மெம்பர் கண்ட்ரிஸ், அவங்க ஃபங்க்ஷன் ஆகும்போது 38 மெம்பர்ஸ் இருந்தாங்க. வேர்ல்டு பேங்க்குடைய விஷன்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு ஃப்ரீ ஆஃப் பாவர்ட்டி. அவங்களுடைய விஷன் வந்து வேர்ல்டில் பாவர்ட்டியை எலிமினேட் பண்ணுங்கிறது தான் அவங்களுடைய விஷன். ஸோ இந்த விஷனை அச்சீவ் பண்ணுறதுக்காக அவங்க என்ன ரோல் பிளே பண்ணுறாங்கன்னா, தே ஆர் லெண்டிங் மணி டு த கவர்மெண்ட் ஆஃப் புவரர் கண்ட்ரிஸ். அவங்களுடைய மெம்பர் கண்ட்ரீஸில் இருக்கிற புவர் மெம்பர் கண்ட்ரீஸ்க்கு தே ஆர் சப்போர்ட்டிங். அவங்க சப்போர்ட் பண்ணி அந்த கண்ட்ரீஸோட எக்கானமியை டெவலப் பண்ணுறாங்க, அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஆஃப் த பீப்புளை டெவலப் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுடைய மேஜர் அப்ஜெக்டிவ் வந்து ப்ரொவைட் கேபிட்டல் டு மெம்பர் கண்ட்ரீஸ் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட். இது போஸ்ட் வாரில் ஃபார்ம் பண்ண ஒரு ஆர்கனைசேஷன், வேர்ல்டு வார் டூ போஸ்ட் வேர்ல்டு வார் பீரியடில் டெவலப் பண்ண ஆர்கனைசேஷன். ஸோ வார் எஃபெக்டட் கண்ட்ரீஸை டெவலப் பண்ணணும், புவரர் கண்ட்ரீஸை டெவலப் பண்ணுங்கிறதுக்காக ஃபார்ம் பண்ண ஆர்கனைசேஷன் தான் வேர்ல்டு பேங்க்.
ஓகே, இந்த வேர்ல்டு பேங்க்ல வேர்ல்டு பேங்க் குரூப் இந்த அஞ்சு ஆர்கனைசேஷன்ஸையும் நம்ம வேர்ல்டு பேங்க் குரூப் இல்ல வேர்ல்டு பேங்க் அசோசியேட்ஸ் சொல்லுவோம். இந்த அஞ்சு ஆர்கனைசேஷனுமே வேர்ல்டு பேங்க் குரூப் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஐபிஆர்டி. ஐபிஆர்டினா இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட். இந்த இந்த ஆர்கனைசேஷன் இந்த இன்ஸ்டிடியூஷன் எதுக்காக ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னா, ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் வார் அஃபெக்டட் கண்ட்ரீஸ். பிரிட்டன்வுட் கான்ஃபரன்ஸே வேர்ல்டு வார் டூக்கு அப்புறம் ஃபார்ம் பண்ணி அதுலேருந்து வந்தது தான் வேர்ல்டு பேங்க். ஸோ அவங்களுடைய ப்ரைமரி அப்ஜெக்டிவ் என்ன, வார் அஃபெக்டட் நேஷன்ஸோடைய எக்கானமிஸை டெவலப் பண்ணுறதுக்கு அவங்க ப்ரமோட் பண்ணுவாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட், டெவலப்மெண்ட் ஆஃப் அண்டர் டெவலப்டு நேஷன்ஸ், அண்டர் டெவலப்மெண்ட் நேஷன்ஸ் உடைய க்ரோத்துக்காக தே வில் ஒர்க். ஸோ இதுதான் ஐபிஆர்டியோடைய ரோல் அண்ட் ஃபங்க்ஷன். ஐடிஏ, ஐடிஏங்கிறது இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் அசோசியேஷன். இந்த இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் அசோசியேஷனோட ப்ரைமரி அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டு ஹெல்ப் புவரஸ்ட் கண்ட்ரீஸ். ஐபிஆர்டிலையும் நான் புவர் கண்ட்ரி தான் சொன்னேன், பட் இங்கே என்னன்னா புவரஸ்ட் கண்ட்ரீஸ். புவரஸ்ட் கண்ட்ரீஸ் அப்படின்னா, சரி இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க, ஹைலி இன்டெப்டட் புவர் கண்ட்ரீஸ். ஹைலி இன்டெப்டட் புவர் கண்ட்ரீஸுக்கு டெப்ட் ரிலீஃப் ப்ரொவைட் பண்ணுவாங்க, அண்ட் டெப்ட் டிஸ்ட்ரெஸ்ல இருக்கிற கண்ட்ரீஸ்க்கு கிராண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க புவரர் ஆஃப் புவரஸ்ட் கண்ட்ரீஸ்க்கு லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இவங்க கொடுக்குற லோன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, லாங் டேர்ம் லோனாக இருக்கும், 30-38 வருஷம் போகிற லோனாக இருக்கும். இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜீரோ இன்ட்ரெஸ்ட், இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோனும் கொடுப்பாங்க, இல்லைனா வெரி லோ இன்ட்ரெஸ்ட்க்கும் லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது ஐடிஏவுடைய ஃபங்க்ஷன். ஐஎஃப்எஸ்சி, ஐஎஃப்எஸ்சிங்கிறது இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கார்பரேஷன். ஐஎஃப்எஸ்சியோட ப்ரைமரி ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட் செக்டரை ப்ரொமோட் பண்ணுறது. டெவலப்பிங் கண்ட்ரீஸில் இருக்கிற ப்ரைவேட் செக்டருடைய க்ரோத்துக்கு ப்ரொமோட் பண்ணுறது, சப்போர்ட் பண்ணுறது ஐஎஃப்எஸ்சியோடைய ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன், சஸ்டெயினபிள் ப்ரைவேட் செக்டர் இன்வெஸ்ட்மெண்ட் இன் டெவலப்பிங் கண்ட்ரீஸ். தே வில் ப்ரொமோட் சஸ்டெயினபிள் ப்ரைவேட் செக்டர் இன்வெஸ்ட்மெண்ட் இன் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் டு ரெடியூஸ் பாவர்ட்டி அண்ட் இம்ப்ரூவ் பீப்புள்ஸ் லைஃப். அதுதான் ஐஎஃப்எஸ்சியோடைய ரோல். எம்ஐஜிஏ, மல்டிநேட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் கேரண்டி ஏஜென்சி, இவங்களுடைய ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஃப்டிஐ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை ப்ரொமோட் பண்ணுறது. டெவலப்பிங் கண்ட்ரீஸில் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறது இவங்களுடைய ரோல். ஐசிஎஸ்ஐடி, இன்டர்நேஷனல் சென்டர் ஃபார் செட்டில்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் டிஸ்பியூட்ஸ். இந்த ஆர்கனைசேஷனுடைய ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்பியூட் செட்டில்மெண்ட். இன்கேஸ் ஏதாவது இன்டர்நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் கிரீவன்சஸ் இருந்தது அப்படின்னா, அந்த கிரீவன்சஸை செட்டில் பண்ணுறது தான் இந்த இன்ஸ்டிடியூஷனுடைய ப்ரைமரி ரோல். ஸோ வேர்ல்டு பேங்க்குடைய ரோல்ன்னு பார்த்தீங்கன்னா, டெவலப்மெண்டல் ரோல் தான். டெவலப்மெண்டல் ரோலில் ஐபிஆர்டியும் ஐடிஏவும் கவர்மெண்ட்ஸ் டெவலப் பண்ணுறதுக்காக சப்போர்ட் பண்ணுறது தான் இந்த ரெண்டு ஆர்கனைசேஷனும். ஐஎஃப்எஸ்சி ப்ரைவேட் செக்டர், எம்ஐஜிஏ வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ICSID வந்து செட்டில்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் டிஸ்பியூட்ஸ். அதுக்கான ஒர்க் பண்ணுறவங்க தான் இந்த ஆர்கனைசேஷன்ஸ். நவ் யூஜிசி நெட் எக்ஸாமில் இயர் பேஸ் பண்ணி நிறைய க்வெஷ்சன்ஸ் கொடுக்குறாங்கன்னு நான் சொன்னேன். ஸோ ஒரு ஒரு இயரில் இந்த ஆர்கனைசேஷன்ஸை, வேர்ல்டு பேங்க் குரூப்பை, அவங்க இயர் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை பேஸ் பண்ணி அசெண்டிங் ஆர்டர்லையோ டிசெண்டிங் ஆர்டர்லையோ அரேஞ்ச் பண்ண சொல்லி க்வெஷ்சன் கேட்டிருந்தாங்க. ஸோ இயர் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை பை ஹார்ட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் இந்தியா எந்தெந்த ஆர்கனைசேஷனுடைய ஃபவுண்டிங் மெம்பர்ஸையும் தெரிஞ்சுக்கணும். எந்தெந்த ஆர்கனைசேஷனோட ஃபவுண்டிங் மெம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஆர்டி, ஐடிஏ, ஐஎஃப்எஸ்சி, இந்த மூணு ஆர்கனைசேஷனுக்கும் இந்தியா ஃபவுண்டிங் மெம்பராக இருக்காங்க. ஐசிஎஸ்ஐடியில் இந்தியா மெம்பரே கிடையாது. இந்த ஆர்கனைசேஷன், இந்த இன்ஸ்டிடியூஷனில் இந்தியா இஸ் நாட் அ மெம்பர். ஓகே, ஐபிஆர்டியும் ஐடிஏவும் ஃபினான்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க, பாலிசி அட்வைஸ் கொடுப்பாங்க, டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க. யாருக்கு கொடுப்பாங்க? கவர்மெண்ட் ஆஃப் டெவலப்பிங் கண்ட்ரீஸ். டெவலப்பிங் கண்ட்ரீஸுடைய கவர்மெண்ட்டுக்கு ஃபினான்ஸு, பாலிசி அட்வைஸ், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கொடுப்பாங்க. இதில் ஐடிஏ வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறது வேர்ல்ட்ஸ் புவரஸ்ட் கண்ட்ரீஸ், அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு ஃபினான்ஸ் பண்ணுறது ஐடிஏவுடைய ரோல். ஐபிஆர்டி மிடில் இன்கம் அண்ட் கிரெடிட் வர்த்தி கண்ட்ரீஸ். புவரஸ்ட் ஆஃப் புவரஸ்ட் கண்ட்ரீஸ்னா ஐடிஏ, மிடில் இன்கம் அண்ட் கிரெடிட் வர்த்தி புவரர் கண்ட்ரீஸ் அப்படின்னா ஐபிஆர்டி. ஓகேவா? ஐஎஃப்எஸ்சியோடைய ஃபங்க்ஷன் என்ன? ப்ரைவேட் செக்டர் டெவலப்மெண்ட். எம்ஐஜியோடைய ஃபங்க்ஷன் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஐசிஎஸ்ஐடியோடைய ஃபங்க்ஷன் செட்டில்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் டிஸ்பியூட்ஸ். ஸோ இதுதான் வேர்ல்டு பேங்க்குடைய கம்ப்ளீட் திங். அடுத்து ஐஎம்எஃப். ஐஎம்எஃப் வந்து இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். அகெயின் இதனுடைய இயர் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1944, அலாங் வித் பிரிட்டன் வுட் கான்ஃபரன்ஸ் வேர்ல்டு பேங்க் ஐஎம்எஃப் வாஸ் ஆல்சோ எஸ்டாப்ளிஷ்ட். ஓகேவா?
ஐஎம்எஃபோட ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் பிரிட்டன் வுட் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ண அத்தனை பேரும் ஐஎம்எஃபோட ஃபவுண்டிங் கண்ட்ரீஸ் தான். ஸோ 44 கண்ட்ரீஸ் அவங்களுடைய ஃபவுண்டிங் மெம்பர்ஸ். இப்போ 190 கண்ட்ரீஸ் அவங்களுடைய மெம்பர் கண்ட்ரீஸாக இருக்காங்க. ஆஸ் ஆஃப் நவ் ஐஎம்எஃபோடைய மெம்பர் கண்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா 190. இந்த ஐஎம்எஃப் உடைய ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா லெண்டிங் ஃபங்க்ஷன். வேர்ல்டு பேங்க் வந்து டெவலப்மெண்டல் ஃபங்க்ஷன் பார்த்தோம், ஐஎம்எஃப் உடைய ஃபங்க்ஷன் என்னது, லெண்டிங் ஃபங்க்ஷன். எதுக்காக இவங்க லெண்ட் பண்ணுவாங்க, எதுக்காக மணி இவங்க கண்ட்ரீஸ்க்கு லெண்ட் பண்ணுவாங்க, மெம்பர் கண்ட்ரீஸ்க்கு லெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ட்ரேட் பேலன்ஸ் ஆஃப் மெயினாக பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் அட்ரஸ் பண்ணுறதுக்கு, இன்டர்நேஷ்னல் ட்ரேடை ப்ரொமோட் பண்ணி எக்கனாமிக் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு தான் ஐஎம்எஃப் லெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? நவ் ஐஎம்எஃப்ல கோட்டான்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஐஎம்எஃப்ல ஒரு கண்ட்ரி மெம்பரா இருக்கணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும், ஐஎம்எஃப்க்கு கோட்டா பே பண்ணணும். கோட்டானா என்ன, அது ஒரு ஃபினான்ஷியல் கான்ட்ரிபியூஷன் பை மெம்பர் கண்ட்ரி. மெம்பர் கண்ட்ரி ஐஎம்எஃப்க்கு கான்ட்ரிபியூட் பண்ற ஒரு மணி தான் கோட்டா. ஓகேவா? இந்த மணி தான் நம்ம மெம்பர் கண்ட்ரிஸ் கொடுக்குற இந்த கோட்டா தான் ஐஎம்எஃப் உடைய ஃபினான்ஷியல் ரிசோர்சஸ். ஐஎம்எஃப்க்கு தனியா மணி கிடையாது, மெம்பர் கண்ட்ரிஸ் கொடுக்குற கோட்டா தான் அவங்களுடைய ஃபினான்ஷியல், அவங்க கிட்ட இருக்கிற ரிசோர்சஸ். இந்த ரிசோர்ஸ், இந்த கோட்டா ரிசோர்ஸை யூஸ் பண்ணி தான் ஐஎம்எஃப் என்ன பண்ணுவாங்க, லோன் கொடுப்பாங்க. மெம்பர் கண்ட்ரிஸ்க்கு லோன் கொடுக்கறது எங்கிருந்து, அந்த மணி எடுப்பாங்க கோட்டாலிருந்து. மெம்பர் கண்ட்ரிஸ் அவங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிற கோட்டாவை பேஸ் பண்ணி ஐஎம்எஃப் லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த கோட்டா எல்லா மெம்பர் கண்ட்ரிஸ்க்கும் சேமாக இருக்காது. கோட்டாவை எப்படி டிட்டர்மைன் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பர்டிகுலர் கண்ட்ரியுடைய ஜிடிபி, அவங்களுடைய கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன், அந்த கண்ட்ரியோடைய அஃபீஷியல் ரிசர்வ்ஸ், இதை பேஸ் பண்ணி கோட்டாவை, ஒவ்வொரு மெம்பர் கண்ட்ரியோட கோட்டாவை ஐஎம்எஃப் டிசைட் பண்ணுவாங்க. இந்த கோட்டா ஒவ்வொரு மெம்பர் கண்ட்ரியும் எவ்வளவு கோட்டா மெயின்டைன் பண்ணுறாங்க ஐஎம்எஃப்ல அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் அந்த பர்டிகுலர் கண்ட்ரியோடைய ஓட்டிங் பவர் இருக்கும். அவங்களுக்கு எவ்வளவு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ், ஐஎம்எஃப் கிட்ட இருந்து அவங்க எவ்வளோ மணி பாரோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதும் இந்த கோட்டாவை பேஸ் பண்ணி தான் இருக்கும். புரியுதுங்களா? தட் இஸ் கோட்டாங்கிறது, கோட்டாங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, அந்த கண்ட்ரியோடைய ஜிடிபி, கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் அண்ட் அஃபீஷியல் ரிசர்வ். ஸோ அந்த ஒரு கண்ட்ரி எவ்வளோ கோட்டா கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த கண்ட்ரியோடைய ஓட்டிங் பவர், அந்த கண்ட்ரி எவ்வளோ ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ஐஎம்எஃப் கிட்டேருந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதும் இருக்கு. இந்த கோட்டாவை எவ்ரி 5 இயர்ஸ் ரிவ்யூ பண்ணுவாங்க. எவ்ரி 5 இயர்ஸ் பே பண்ண கோட்டாவை ரிவ்யூ பண்ணுவாங்க. ஸோ இதுதான் கோட்டா அப்படிங்கிறது. அடுத்து ஒரு கான்செப்ட் ஐஎம்எஃப்ல பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர், ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ். இந்த எஸ்டிஆரை 1969 தான் ஐஎம்எஃப் கிரியேட் பண்ணுறாங்க. என்ன ரீசன்காக கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு அடிஷ்னல் ரிசர்வ் மெம்பர் கண்ட்ரிஸ்க்கு ஒரு அடிஷ்னல் ரிசர்வாக இருக்கிறதுக்காக தான் இந்த எஸ்டிஆரை கிரியேட் பண்ணுறாங்க. எஸ்டிஆருங்கிறது ஒரு ரிசர்வ் அசட், இட் இஸ் ஆக்சுவலி ஒரு ரிசர்வ் அசட் டு சப்ளிமெண்ட் தி அஃபீஷியல் ரிசர்வ்ஸ் அண்ட் அட்ரஸ் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் டிஃபிகல்டிஸ். மெம்பர் கண்ட்ரிஸ்க்கு ஒரு ரிசர்வ் அசட்டாகவும் அவங்களுடைய பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் டிஃபிகல்ட்டிஸை அட்ரஸ் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த எஸ்டிஆரை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த எஸ்டிஆரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக எஸ்டிஆரை கிரியேட் பண்ணும்போது யூஎஸ் டாலர் தான் அதோட வேல்யூவாக இருந்தது. அந்த எஸ்டிஆரோட வேல்யூவை யூஎஸ் டாலர் கரன்சி வச்சு தான் டிட்டர்மைன் பண்ணாங்க. பட் இப்போது எஸ்டிஆரோட வேல்யூவை மேஜர் இன்டர்நேஷ்னல் கரன்சிஸை பேஸ் பண்ணி டிட்டர்மைன் பண்ணுறாங்க. அட் ப்ரெசன்ட் யூஎஸ் டாலர், யூரோ, சைனீஸ் ஜாப்பனீஸ் அண்ட் பிரிட்டிஷ் பவுண்ட், இந்த 5 கரன்சியும் தான் எஸ்டிஆரோட வேல்யூவை டிட்டர்மைன் பண்ணுது. இந்த 5 கரன்சி இன்டர்நேஷ்னல் கரன்சிஸில் இந்த 5 கரன்சி தான் எஸ்டிஆரோட வேல்யூவை டிட்டர்மைன் பண்ணுதுன்னு நான் சொல்லிட்டேன். இந்த 5 கரன்சியோட காம்போசிஷனை கூட எவ்ரி 5 இயர்ஸ் ரிவ்யூ பண்ணுவாங்க. இப்போ இந்த 5 கரன்சி தான் எஸ்டிஆரோட வேல்யூவை டிட்டர்மைன் பண்ணுது. பட் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எந்தெந்த கரன்சியெல்லாம் இந்த பாஸ்கெட் ஆஃப் கரன்சிஸ்ல இருக்கணும் அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணுவாங்க எவ்ரி 5 இயர்ஸ். ஓகேவா? அடுத்து வேர்ல்டு பேங்க்குக்கும் ஐஎம்எஃப்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாருங்க. வேர்ல்டு பேங்க் பிரைமர்லி அவங்க ரோல் என்னன்னா டெவலப்மெண்டல் ஃபங்க்ஷன். வேர்ல்டு பேங்கோட பிரைமரி ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்டல் ஃபங்க்ஷன். ஐஎம்எஃபோட பிரைமரி ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா லெண்டிங் ஃபங்க்ஷன். எதுக்காக லெண்ட் பண்ணுவாங்க, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அட்ரஸ் பண்ணுறதுக்காக ஐஎம்எஃப் லென்ட் பண்ணுவாங்க. ட்ரேட் ரிலேட்டட், ஓகேங்களா? இன்டர்நேஷ்னல் ட்ரேடு தான் ஐஎம்எஃப். தென் அடுத்து வேர்ல்டு பேங்கோட மிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பாவர்ட்டி. டெவலப்பிங் கண்ட்ரீஸோட பாவர்ட்டியை ரெடியூஸ் பண்ணுறது வேர்ல்டு பேங்கோடைய மிஷன். ஐஎம்எஃபோட அப்ஜெக்டிவ் என்ன, மானிட்டர், ஸ்டெபிளைஸ் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி சிஸ்டம் அண்ட் மானிட்டர் வேர்ல்டு கரன்சிஸ். வேர்ல்டு கரன்சியை மானிட்டர் பண்ணுறது ஐஎம்எஃபோடைய பிரைமரி அப்ஜெக்டிவ்.
தென் வேர்ல்டு பேங்க் உடைய ஃபங்க்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா, தே ப்ரொவைட் ஃபினான்ஸ் பாலிசி அட்வைஸ் அண்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ். யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க? டெவலப்பிங் கண்ட்ரீஸ் உடைய கவர்மெண்ட்டுக்கும் ப்ரைவேட் செக்டாருக்குமே அவங்க கொடுக்கறது தான் வேர்ல்டு பேங்க் உடைய அப்ஜெக்டிவ். ஐஎம்எஃப் உடைய இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் டிஃபிகல்டிஸ் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ்க்காக மணி லென்ட் பண்ணுறது தான் ஐஎம்எஃப் உடைய ப்ரைமரி அப்ஜெக்டிவ். ஓகேவா? அனதர் இம்பார்ட்டன்ட் திங் விச் யூஜிசி நெட் எக்ஸாமில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ட்ரி ஃபஸ்ட்டு ஐஎம்எஃப்ல மெம்பர் ஆகணும், அப்போதான் அவங்க வேர்ல்டு பேங்க் குரூப்பில் மெம்பர் ஆகிறதுக்கு எலிஜிபிள். ஸோ ஒரு கண்ட்ரி வேர்ல்டு பேங்க்ல மெம்பர் ஆகணும்னா ஃபஸ்ட் அவங்க என்ன பண்ணணும்? ஐஎம்எஃப்ல மெம்பர் ஆகணும். ஸோ ஐஎம்எஃப்ல மெம்பராக இருக்கிற ஒரு கண்ட்ரி தான் வேர்ல்டு பேங்க் குரூப்பில் மெம்பர் ஆகிறதுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா? ஸோ இதுதான் பிரிட்டன் வுட் கான்ஃபரன்ஸ், வேர்ல்டு பேங்க், ஐஎம்எஃப் பற்றின இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.